ஓம் சாய்ராம். பாபாவை வணங்குற எல்லாருக்குமே ஒரு முறையாவது ஷீரடிக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தீராத ஆசையா இருக்கும். ஆனா அந்த பயணம் சரியான வகையில அமையணும். அப்படி ஒரு பயணத்தை நமக்கு ரொம்ப ரொம்ப சரியான வகையில அமைச்சு கொடுக்கறதுக்காக தான் ஜாலி ஹாலிடேஸ் காத்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து நேரடியா பிளைட்ல ஷீரடிக்கு கூட்டிட்டு போய் அங்க சுவாமி தரிசனம் நமக்கு கொடுத்து, 3-star ஹோட்டல்ல ஸ்டே கொடுத்து, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் நம்மள அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுக்கறாங்க. ஒரு நபருக்கு 12,500 ரூபாய் ஒரு நைட் ஸ்டே. சோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அழகா பண்ணி கொடுக்கறாங்க. சோ உங்களுடைய ஷீரடி பயணம் ரொம்ப பிளசண்டா டிவைனா இருக்கணும் அப்படின்னா நீங்க அணுக வேண்டியது நம்ம ஜாலி ஹாலிடேஸ். மேலும் தகவலுக்கு இங்க பாருங்க. ஓம் சாய்ராம். வணக்கம், இது லக்ஷயா ஜங்ஷன். லக்ஷயா ஜங்ஷனின் இன்னும் ஒரு டிராவல் வீலாக் தாங்க இது. டிராவல் வீலாக் தான் நாம இந்த எபிசோட்ல சுத்தி பார்க்க போறதில்ல, நல்ல நிறைய சமைச்சு பார்க்க போறோம். ஆமா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து விமன்ஸ் டேல நான் ஒரு பெரிய பாத்திரம் எல்லாம் வச்சு பிரியாணி பண்ணேன் இல்லையா, அது வந்து ஒரு 25-30 பேருக்கு நான் செஞ்சேன். அதுவே என்னுடைய முதல் முறை தான். ஸோ ஆனால் வந்து அது வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொண்டு போய் என்னால் முடிஞ்சது நான் கொடுத்துட்டு வந்தேன். பட் இப்போது நான் இங்கே வந்திருக்கேன்ல இந்த காட்டுமன்னார்குடி இந்த இடத்துல வந்து நான் என்ன நினச்சேன்னா, கொஞ்சம் நிறைய இன்னும் அதை விட அதிக குவான்டிட்டி சமைக்கலாம், நம்மளால் கூட சமைக்க முடியுதா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சமைக்கும்போது ஒரு 4-5 பேருக்கு மட்டும் சமைப்போம், நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நான் வந்து அவ்வளோ ரெசிபிஸ் பண்ண போகல, ஒரு 2 ஐட்டம் தான் பண்ண போறேன். ஆனால் நிறைய குவான்டிட்டி நிறைய பண்ண போறேன். நான் எப்போ சொல்ற மாதிரி குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து விஷயமே இல்லை, அது குவாலிட்டியாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, என்னால் இது செய்ய முடியும் அது செய்ய முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் எல்லாம் கிடையாது, கண்டிப்பாக நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான் டிவியில் நம்ம நின்று பேசிட்டு போயிடுவோம், அங்கேருந்து என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது வந்து நமக்கு உடனே தெரியாது, இங்கே வர கமெண்ட்ஸில் தான் தெரியும். பட் இது அப்படி இல்லை, லைவ் மாதிரி உடனே நான் சமைச்சு கொடுத்தா அவங்க என் கண்ணு முன்னாடி சாப்பிட்டு என் கண்ணு முன்னாடியே ஃபீட்பேக் சொல்ல போகிறாங்க. இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 10 கிலோ சிக்கனுங்க, அந்த 10 கிலோக்கு ஈக்குவலாக ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து பீஸ் அண்ட் ரைஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா வரும், யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து ஒரு 2 கிலோ ஆனியன், ஏன்னா ஆனியன் நிறைய சேர்க்கும் போது அது வந்து பிரியாணி பாய் விட்டு பிரியாணி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ 2 கிலோ நீ இப்போதைக்கு எடுத்திருக்கேன், கூட தேவைனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லியாச்சு. நான் வந்து தக்காளி எப்போவுமே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன், இதுலேயும் அதே மாதிரி ஒரு 3/4 கிலோ தக்காளி போட்டால் போதும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா அரைக்கணும். நானே வந்து யூஸ்வலாக நான் பண்ணுற மாதிரி பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்டு இது மேஸ் கொஞ்சம் வச்சுட்டு அது கூட ஒரு 5-6 மிளகாய் வச்சு அரைச்சா போதும். இது வந்து பிரியாணி மசாலா தனியாக அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர், அவ்வளோதான். பிரியாணி மசாலா நம்ம அரைக்கிறோம் அண்ட் மஞ்சள் பொடி உப்பு இவ்வளோதாங்க தேவை. தயிர் வேணும். ஸோ இதை வச்சு எனக்கு தெரிஞ்ச வகையில் என்னோட பேசிக் ரெசிபியை வச்சு குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் நிறைய பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து நோண்டுற வேண்டுதலோட நம்ம சமையல ஆரம்பிக்கலாமா, வாங்க. பேசிக் பிரியாணி மசாலா நம்ம வீட்லேயே அரைக்க போகிறோம், பவுடர் வாங்க போகிறதில்ல. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மட்டும் வச்சு அரைப்பாங்க. நான் கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1 inch அந்த காரம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 மிளகாய் வச்சுருக்கேன். இது வந்து 20 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். 10 kg மீட் அண்ட் 10 kg ரைஸ் இது ரெண்டும் சேர்த்து 20 kg வரும். ஸோ அதுக்கானது இதில் வந்து ஒரு 3 பீஸ் மட்டும் மேஸ் வச்சுருக்கேன், 2 ஸ்டார் பூ வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை பிரியாணிக்கு. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சும்மா ஏதோ அரைச்சிருவோம்ல கடையில் கிடைக்கிற மாதிரி, அப்படி இல்லை. எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா எப்போவுமே இஞ்சி கம்மியாகவும் பூண்டு நிறையாவும் போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடையில் அப்படி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நானும் இங்கே அதான் பண்ணியிருக்கேன். ஒரு 300 கிராம் வந்து பூண்டு எடுத்திருக்கேன், 250 கிராம் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 50 கிராம் முந்திரி. இது வச்சா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் நம்ம இப்போது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். Thank you.
ஃபர்ஸ்ட் நெய். நாம் எப்போ செய்கிற மாதிரி நம்ம ஸ்டைலில் நம்ம வந்து சிக்கனை இப்போ கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அது ஊறினதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தயிர், ஒரு அரை லிட்டர் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் பாதி போடுறேன், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், அண்ட் ஃபைனலி உப்பு. நான் இதை கையிலேயே மேரினேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ பெரிய அண்டாக்குள்ளே கையை விட்டு நம்ம பிரியாணி பண்ண முடியாது. பேசிக்காக நம்மளுடைய கை மனம் அப்படிங்கிறது நான் எப்போவுமே சொல்வேன். கை யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மீட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம கை யூஸ் பண்ணி அதை செய்யணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்றவங்களுக்கு போய் சேரும். பட் அதுக்கு முன்னாடி கை நல்லா வாஷ் பண்ணிடணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்யலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நான் பாதி போடுறேன். அந்த கறி எடுத்துட்டு வரீங்களா? இப்போ சிக்கன் போடுறேன், தக்காளி போடுறேன், பச்சை மிளகா நான் கீறி போடல அப்படியே போடுறேன், புதினா, கொத்தமல்லி, இப்போ இந்த பாத்திரத்தில் 3 பாத்திரம், அதாவது ஃபுல்லாக வந்து 3 பாத்திரம் ரைஸ் போட்டிருக்காங்க, அது வந்து ஒரு 10 kg வருது. இதில் நம்ம 6 பாத்திரம் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட் மூணு ஆச்சு, thank you.
நான் செஞ்ச பிரியாணி இப்படி வந்தது. நல்லா வந்திருக்கு. நான் வந்து தால்ச்சா மாதிரி பண்ணலங்க, ஏன்னா தால்ச்சாக்கு வந்து மட்டன் போடுவோம்ல, நாம மட்டன்லாம் போடல. நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் பருப்பு வேக வச்சு காயெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் தால்ச்சா அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். புளியெல்லாம் ஊற்றி தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ரெசிபி வந்து கொடுக்கல, நம்ம இன்னொரு நாள் வந்து நம்ம குக்கிங் வ்ளாகில் கொடுக்கலாம். பட் இதோட இந்த வ்ளாக் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய நிறைய